அதிமுக கட்சி விதிகளின்படி அக்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஓட்டளித்தே ஒரு பொதுச் செயலரை தேர்வு செய்ய முடியும். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலர் இல்லாத நிலையில் முந்தைய பொதுச் செயலரால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள்தான் கட்சியை வழிநடத்த முடியும். இதன் அடிப்படையில் சசிகலாவின் நியமனம் செல்லாது என தேர்தல் ஆணையம் அறிவிக்க கோரி அதிமுகவின் எம்பியான சசிகலா புஷ்பாவும் அதிமுக புரட்சி தலைவி அம்மா கட்சியைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ கே சி பழனிசாமியும் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பான விசாரணையை வரும் ஏப்ரல் 17 நடத்துவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதில் சசிகலா பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டது தவறு என தேர்தல் ஆணையம் தீர்ப்பு சொல்லுமானால் அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பத்தில் அக்கட்சியினர் ஆழ்ந்துள்ளனர். ஒருவேளை அப்படி அறிவிக்கப்பட்டால் சசிகலாவால் கட்சியில் இணைக்கப்பட்டு துணை பொதுச் செயலர் பதவி பெற்ற தினகரனின் நிலை கேள்விக்குறியாகும். அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினராகவே இல்லாத நிலை ஏற்பட்டு அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாத நிலை ஏற்படும். அதனால் அவரால் கட்சியை இப்போது போல தொடர்ந்து வழிநடத்த முடியாத இக்கட்டான நிலை ஏற்படும் என்று தவித்து வருகிறார்கள். அப்படியொரு நிலை உருவாகும் பட்சத்தில் சசிகலாவின் தீவிர ஆதரவாளராக தற்போது இருக்கும் செங்கோட்டையன் அல்லது ஜெயக்குமார் தலைமையில் கட்சியை தொடர்ந்து நடத்த சசிகலா திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது.